நமது தேசத்தின் நலன்கள் எந்த சூழ்நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளப்பட மாட்டாது என்பதை உலகம் நன்கு அறிந்துள்ளது என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் எல்லையில் லோங்கோவாலா என்ற இடத்தில் ராணுவத்தினர் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினருடன் பிரதமர் இன்று தீபாவளியை கொண்டாடினார். ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர், தேசத்தின் எல்லைகளை காப்பதில் இருந்து உலகின் எந்த சக்தியாலும் நமது ராணுவ வீரர்களை தடுக்க முடியாது என்று கூறினார். வீரர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய பிரதமர், எல்லையில் வீரர்கள் நாட்டை காப்பதால்தான் மக்கள் தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் என்று கூறினார். காடுகள், மலைகள், பாலைவனங்கள் உள்ளிட்ட கடினமான பகுதிகளில் வீரர்கள் நாட்டை காப்பதாக கூறிய பிரதமர், அவர்களுடன் தீபாவளியை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். கனே ஜங்கல் ஹோ யா ஃபிர் சமுந்தர் கி கஹராய் ஹோ, ஹர் சுனௌதி பர் ஹமேஷா ஆப்கி வீர்தா, ஆப்கி வீர்தா ஹர் சுனௌதி பர் பாரி படி ஹை. ஆப் மே சே அநேக் சாதி அகர் ஆஜ் யஹாம் ரேகிஸ்தான் மே டட்டே ஹை तो आपको हिमालय की ऊंचाइयों का भी अनुभव है. 130 கோடி மக்களும் ராணுவ வீரர்களின் வீரத்திற்கு தலைவணங்குவதாக பிரதமர் தெரிவித்தார். இந்திய மக்கள் எப்போதும் வீரர்களுக்கு துணை நிற்பார்கள் என்றும், வீரர்களின் தியாகத்தையும் துணிவையும் நினைத்து நாடு பெருமையடைவதாக பிரதமர் குறிப்பிட்டார். சில நாடுகள் தங்களது எல்லைகளை அத்துமீறி விரிவுபடுத்த முயல்வதாக குறிப்பிட்ட பிரதமர், இது ஒரு மனநோய் என்றார். இந்த அத்துமீறல் சிந்தனைக்கு இந்தியா எப்போதுமே எதிராக குரல் கொடுத்து வருவதாக கூறிய பிரதமர், இந்தியாவின் கொள்கைகள் எப்போதுமே தெளிவாக உள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்புத்துறை உற்பத்தியில் தன்னிறைவை எட்ட இந்தியா தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாட உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். इंटरनेशनल कोऑपरेशन कितना ही आगे क्यों ना आ गया हो, समीकरण कितने ही बदल क्यों ना गए हो, लेकिन हम कभी नहीं भूल सकते कि सतर्कता ही सुरक्षा की राह है. இந்த கொண்டாட்டத்தின்போது முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், ராணுவ தளபதி எம் எம் நரவானே, எல்லை பாதுகாப்பு படை தலைமை இயக்குநர் ராகேஷ் அஸ்தானா ஆகியோரும் பங்கேற்கிறார்கள். தொடர்ந்து 7வது ஆண்டாக தீபாவளி நாளில் ராணுவத்தினருடன் எல்லைப்பகுதியில் பிரதமர் தீபாவளியை கொண்டாடியுள்ளார். நாட்டின் மேற்கு பகுதி எல்லையான ஜெய்சால்மர் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான முக்கியமான எல்லைப்பகுதியாகும். கடந்த 1971 இந்த பகுதியில் பாகிஸ்தானுடனான போர் முக்கியத்துவம் பெற்றது. ஜம்மு காஷ்மீர் எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறலில் ஈடுபட்டு அந்நாட்டின் 11 பேர் இந்திய ராணுவத்தினரால் கொல்லப்பட்ட நிலையில் பிரதமரின் எல்லைப் பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.